நல்லா வேகமாக சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விலாகு தான். இப்போ வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ நான் பண்ண போகிறது க்ரீன் டீ தான் குடிக்க போகிறேன். இங்கே வந்து செம மழை பெஞ்சிருந்துச்சு. இப்போ நான் பேசும் போதே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய குருவி சத்தம் அது மாதிரிலாம் அடுத்து கேட்கும், மயில் கத்துறதெல்லாம் கூட கேட்கும். இங்கெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால குருவி மயில் அந்த சத்தம்லாம் வந்து அடிக்கடி கேட்டே தான் இருக்கும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் கேட்டாலே. கண்டினியூவாக நம்ம வந்து க்ரீன் டீ ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. காஃபி குடிச்சிட்டு பிரேக் கொடுத்துலாம் குடித்தோம்னா ரொம்ப துவப்பாக தெரியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 6:15. எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ அந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில, பட் இந்த சுச்சுவேஷன் இப்போ உள்ள டைமுக்கு நான் குட் மார்னிங் சொல்லியாச்சு. என்னோடய வேக்கப் டைம் பார்த்திங்கன்னா 5:20. 20:00 நான் வந்து 5:30 வரைக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு க்ரீன் டீ போட்டு மாடிக்கெடுத்து வந்து வச்சுட்டேன். 1/2 hour வாக்கிங் போனேன். அடுத்து 15 minutes வந்து பிளாங்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணேன். ரெகுலராக பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ரொம்ப நாளாச்சு பண்ணி. ஏதாவது நான் மேக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னா டயட் ஃபாலோ பண்ணணுங்கிறத தாண்டி ரொம்ப சப்பியாக தெரியும் இல்லையா, ஃபேஸ்லாம் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த மாதிரிலாம் தெரியக்கூடாது. நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாக்கிங் போவேன். ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் அதை மாதிரி. நேற்று கூட நான் வந்து வாக்கிங் போனேன், பட் வந்து ப்ராப்பராக பண்ணலை. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா வந்து ஒரு 5 மினிட்ஸ் அதை மாதிரி எனக்கு ஃப்ரீ டைம்லலாம் வந்து நான் வாக்கிங் வருவேன். டயட்டு விட்டதுலேருந்தே நான் வாக்கிங்கே வரலையான்னு கேட்டால் அப்பப்போ வருவேன், வீக்லி 1 or 2 days அதை மாதிரி வருவேன், பட் ப்ராப்பராக வரலை. ஸோ இப்போயுமே வந்துட்டு நேற்று நான் அலாரம் வச்சேன். நம்ம அலாரம் வைக்கும் போது பண்ணுற தப்பு வந்து ஒரு 4 தப்பு நான் பண்ணுவேன். அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வாக்கிங் வந்துடுவேன். ஆனால் எந்திரிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். 4 தப்பு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து அலாரம் வைப்போம், நம்மளை தவிர மீது எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க, நம்ம எந்திரிக்க மாட்டோம். 2வது வந்துட்டு அலாரத்தை வந்து நம்ம அலாரம் அடிக்குமா, நம்ம அதை ஒரு அடியை போட்டு பாஸ் பண்ணி வச்சுருவோம். 3வது வந்து ஓ இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். நான் விட்டுருவேன் கண்டிப்பாக. ஐயோ இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், மழை பெய்யும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன். 4வது வந்து அலாரம்லாம் வந்து அடிச்சிட்டாலுமே இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, சரி இன்றைக்கி வேணாம், இல்லைனா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி, இல்லை ஓ இன்றைக்கி புதன்கிழமை தானே, அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து கண்டிப்பாக டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை கண்டிப்பாக நம்ம டயட்டில் இல்லைன்னாலும் வாக்கிங் போகிறோம் அப்படிலாம் என் மைண்ட் செட் தோணும். கொஞ்சம் என்ன த்ரோட் ப்ராப்ளம் சரியாகல, அதான் கொஞ்சம் மாறி இருக்குது வந்து. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்போயுமே என்னை எப்போ எந்திரிக்கணுமோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நான் அலாரம் வச்சுருவேன். ஏன்னா டக்குன்னு சடனாக என்னால் எந்திரிக்கவே முடியாது, என் மைண்ட் அதுக்கு செட்டே ஆகாது. ஒரு 1/2 hour முன்னாடினா ஓ இன்னும் 1/2 hour தான் நம்ம தூங்கணுமோ இந்த அலாரம் அடித்ததுக்கப்புறம் அப்படின்னு நானே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிப்பேன். 5:20 நான் எந்திரிக்கணும்னா 5:00 நான் அலாரம் வச்சுட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நான் செல்ஃப் மேலே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எந்திரிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாக்கிங் வந்துடுவோம். எந்திரிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா 5:20 அலாரம் அடிக்கும் போது பக்கத்துல எல்லாம் நம்ம ஆஃப் பண்ண முடியாது, எந்திரிச்சு போய் தான் அதை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருவோம். அதான் எந்திரிச்சிட்டோம் போய் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மாடிக்கு வந்துடுவோம். இதுதான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் இல்லை இதுக்கு முன்னாடி இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெகுலராக நான் வாக்கிங் வருவேனான்னு தெரில. இன்றைக்கி டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூவாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டயட்டில் இருந்தேன், வெயிட் லாஸ் பண்ணேன், அதை நான் மெயின்டைன் பண்ணுறேன்னா, இல்லை வெயிட் வந்து கெயின் ஆகிட்டா, இல்லை லாஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்களே பாருங்கள். அதுக்கும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ இதோட முடிச்சுட்டேன். நான் வந்து க்ரீன் டீ தான் நான் வந்து இப்போ குடித்தேன். ஏன்னா நான் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் ஏதாவது ஒன்று குடிக்கணுங்கிறதுக்காக க்ரீன் டீ ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ஒரு சிப்பிளே டக்குன்னு குடிச்சிக்க வேண்டியதான். க்ரீன் டீ தான் காஃபிக்கு ஆப்ஷனலாக குடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு நேற்று நம்ம விலாகில் பார்த்த மாதிரி நீரா தண்ணி அது மாதிரி தண்ணி ஐட்டம்ஸ் நிறையா குடிச்சிக்கலாம். ஏன்னா சம்மர் டைமாக இருக்கு இல்லையா அதனால். பட் இங்கேயுமே வந்து மழை பெஞ்சிருக்கு லைட்டாக, அதனால் எனக்கு ஸ்வெட்டே ஆகலை. நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேனே, வாக்கிங் போனோம்னா நமக்கு வந்து ஸ்வெட் ஆகணும். எனக்கு இங்கே வந்து ரொம்ப ஜிலு ஜிலுன்னா காற்றடிக்குது மழை பெஞ்சிருக்கிறதுனால. அது மாதிரி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எதுவுமே நான் லிப் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணலை, இல்லை வீடியோ எடுக்கும்போது லிப் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எந்திரிச்சோன்னே வேக்கப் ஆகிட்டு லிப் கிளாஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் டக்குன்னு வந்தாச்சு. ஓகே, கீழே போயிட்டு இனிமேல் காஃபி ஷர்விக்லாம் போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதுலேருந்து பூவெல்லாம் மொட்டாக இருக்கிற பூவெல்லாம் நாங்கள் பிச்சுட்டோம். பிச்சு ஷர்விக்கு தான் கட்டி வச்சு விட்டாங்க நேற்று ஈவினிங் அம்மா. இருந்தாலும் அதில் மிஸ் ஆகி இத்தனை பூ வந்து பூத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த செடியில் பூத்தது தான். இவ்வளோ நீட்டுக்கு வந்து நம்ம பூ கட்டுற அளவுக்கு அதில் பூ பூத்துருந்துச்சு. தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே பிச்சாச்சு. அதை தாண்டி அதில் வந்து அவ்வளோ முட்டை வந்து இருந்து இன்றைக்கி பூத்துருக்கு காலையில். ஸோ என்னோடய வெயிட்டு பார்க்கலாமா? நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 68 இருந்துச்சு, 6 or 7 அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக தெரியாத மாதிரி இருந்தது, நான் அகைன் நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ சேம் வெயிட்டு தான் எனக்கு வந்து 68.1. எனக்கு வந்துட்டு 400 கிராம் வந்து குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ என்னோடய வெயிட்டு வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கும் போது என்ன இருந்துச்சோ அதே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணி ஒரு 4 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ அது இது வரைக்கும் நான் நோட் பண்ணது என்ன அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் டிஃபன் இது தான். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு, அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த நாங்கள் கடையில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஷர்விக்கு வந்து வாட்ச் வந்து இதுக்கு முன்னாடி அவள் நிறைய வாங்குவாள். அப்போ கையிலே தான் கட்டியிருப்பா, அது உடஞ்சி தூக்கி போட்டு அது எங்கே போகணே தெரியாது. அந்தளவுக்கு கையிலே தான் கட்டியிருப்பா, மிஸ் பண்ணிவிடுவாள். அகைன் இப்போ வேணுமேன்னு அகைன் திரும்ப வாங்குகிறான். ஸோ இது உடையிற வரைக்கும் அவள் கையிலே தான் வச்சுருப்பான். ஸோ நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு. நேம் வந்துட்டு ஷாயிஸ்டி. ஷர்விக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக எடுப்பாங்க இவங்க. ஆல்ரெடி அப்பாவோட ஆல்பம் வந்து க்ரியேட் பண்ணி தந்தது இவங்க தான். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அண்ணா என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். ஸோ நம்ம சொல்கிற பட்ஜெட்டில் ரொம்பவே சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எடிட்டிங் வந்து வேறு லெவலாக இருக்கும். அப்பாவோட ஃபோட்டோவில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய இடத்த வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருந்ததை பார்த்தேன். ஸோ அப்பாவோட ஃபங்க்ஷன் நடக்கும் போது வந்து கோவிட் டைம்ங்கிறதுனால வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ மண்டபம்லாம் கிடையாது. அவதுவே வந்து எங்கடா இருக்குது நம்ம வீடு அப்படின்னு தேடுற அளவுக்கு சூப்பராக பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடையாது. இவங்க பண்ணுற ஒர்க் வந்து எனக்கோ எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க ஷாப் டீட்டெயில்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேனர்ஸ்லாம் வந்து காமிச்சேன். நெக்ஸ்ட் இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஷர்வி வந்துட்டு அவங்களோட கொஞ்சம் மெர்ஜ் ஆகி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எடுக்க முடியாது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து தினேஷ் மாமா சொல்கிறதெல்லாம் கேள் அப்படிலாம் சொன்னால் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருந்தா. ஸோ குழந்தைங்களையும் மிரட்டாமல் கொஞ்சம் அவங்களோட ஈக்குவலாகி கொஞ்சம் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணோன்னா அவளும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட பொண்ணு வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை மாதிரி எடுக்கணும், ஆம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை மாதிரி சின்ன வயசுலேயே ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பெரிய பிள்ளையாக போனோன்னு அவங்களும் காட்ட மாட்டாங்க வைக்கப்பட்டுட்டு அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கும் அப்படி தான், பட் முடி கொஞ்சம் வளர்ந்துடுச்சு அவளுக்கு எக்ஸ்ட்ராவாக. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் சம்மர் கட் பண்ணுவோம், அப்போ வந்துட்டு ஏதாவது பாப் கட் அதை மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இவளுக்கு இதை மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். இல்லைன்னா கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும் போதே நான் எடுத்திருப்பேன். பட் இந்த டைம் என்னென்னா, ஷர்வி வந்து முடி கட் பண்ணவே விடமாட்டா, வேணான்ட்டு அழுகிறா. மொட்டை அடித்ததுலேருந்து, குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடித்ததுலேருந்து முடி வளர்ந்தது தான், திரும்ப கட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஊரில் வந்துட்டு ஊர் மொட்டை ஒன்று அடித்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முடி கட் பண்ணவே இல்லை. முடியை ஏதாவது ஒரு சாப்பாடு நம்ம நேத்தி கூட சொல்லியிருப்பேன், கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும்னு சொன்னால் உடனே அவள் சாப்பிட்ருவா. ஸோ அதனால் முடி வெட்டவே விடமாட்டா. அதனாலே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அழுகுறாளேன்னு அதிலே கொஞ்சம் என்னென்னமோ பண்ணி ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, அதை காட்டலாமேன்ட்டு தான் நான் காமிச்சேன். நெக்ஸ்ட்டு இந்த முடியெல்லாம் பின் பண்ணியிருந்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ க்யூட்டாக நின்னாலே அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். ஸோ இந்த பிக்ஸ்லாம் வந்து ரெடியாகி வந்தனும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ முடிச்சுட்டு வெளில வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த மாதிரி கூழ் வந்து ஒரு பாட்டி வந்து வித்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஷர்விக்கு வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது. இளநி அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங்கே வந்து அவளுக்கு செம்பருத்தி தேய்ச்சி தான் நான் குளிப்பாட்டி தான் அழைச்சிட்டு போயிருந்தேனே. ஸோ அதனால் கம்பு கூழ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ஸோ இது வந்து தயிர், ஏன்னா அவளுக்கு வந்து வறட்டி இருமல் வருது ஹீட்டால். ஸோ அதனால தான் கூலிங்காக அவளுக்கு சேர்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு சமைச்சாச்சு. எனக்கு வந்து பிரியாணிக்கு காம்பினேஷன் வந்து தக்காளி வந்து ஸ்வீட் பச்சடி தான் ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸாக இருந்தாலுமே பிரியாணியாக இருந்தால் மட்டும் அன்றைக்கி நான் வந்து விடவே மாட்டேன். கண்டிப்பாக பிரியாணி பக்கம்தான் நான் இருப்பேன். ஸோ இன்றைக்கான சண்டே விலாக் இவ்வளோ தான். ஷாப் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. யாராவது கிளைண்ட் கால் பண்ணால் நான் வந்து போய்க்கலான்ட்டு ஷர்வியோட தான் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கடா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஷர்வி அண்ட் கீர்த்தி.